வணக்கத்துடன் பெப்பரன் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. சீனாவிலிருந்து இலங்கைக்கு உளவு கப்பல் ஒன்று வர இருக்கிறது என்கின்ற தகவல் பல மட்டங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்பது மறுப்பதற்கில்லாத செய்தி. இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்த விடயம் ஒரு சூடு கிளப்பக்கூடிய விடயமாக மாறியது என்பதில் மறுப்பில்லை. பலர் அதனை மையப்படுத்தி பல தகவல்களை இந்திய ஆட்சியாளர்களுக்கு பதிவுகளாக கொடுத்து கொண்டு இருந்தார்கள் என்கின்ற விடயம் இங்கு மறுப்பதற்கும் இல்லை. தற்பொழுது இந்த விடயம் வேறொரு கோணத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. சீனாவின் உளவு கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அந்த எதிர்ப்பை யார் கிளப்பினார், சீனா அதற்கு உடன்படுமா, சீனாவில் இருந்து கிளம்பக்கூடிய யுவான் வான் 5 என்கின்ற அந்த கப்பல் இலங்கை அம்மாந்தோட்டை துறைமுகத்தை அடையாமலே அது சென்று விடுமா, இந்த கேள்விகள் இன்று பிரதானமாக எழும்பி இருக்கின்றன. இந்த கேள்விகளை மையப்படுத்தி இந்த காணொலிக்குள் நாம் செல்லலாம். இலங்கையை பொறுத்த மட்டில் பொருளாதார விடயத்தில் இலங்கை பெரும் வீழ்ச்சியை சந்தித்த வேளையில் பல நாடுகள் இலங்கைக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்தன. அயல் நாடு என்கின்ற அடையாளத்தில் இந்தியா சுமார் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நிதி உதவியாக இலங்கைக்கு கொடுத்து உதவியது. அதுபோல எரிபொருள், அரிசி மற்றும் உணவு வகைகள், நிவாரணப் பொருட்கள் என்று இந்தியா தொடர்ச்சியாக இலங்கையை தன் கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற செயல்பாடில் மிக துல்லியமாக பயணித்துக் கொண்டு இருந்தது. இந்த சூழலில் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகம் சீனாவில் இருந்து வரக்கூடிய உளவு கப்பலுக்கு அம்மாந்தோட்டை துறைமுகத்தில் தங்கி எரிபொருள்கள் ஏற்றுவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் கசிய தொடங்கிய பொழுது இது பரபரப்பை பற்றி கொண்டது. இந்தியாவை பொறுத்த மட்டில் சீனாவின் உளவு கப்பல் இந்திய எல்கையை மையப்படுத்தி வருகின்ற விடயங்களில் இந்தியாவிற்கு உடன்பாடு இல்லை. எனவேதான் இந்தியா தன்னுடைய நாட்டை சார்ந்த 3 மாநிலங்களுக்கு அவசர சுற்றறிக்கை ஒன்றை அனுப்புகிறது. அந்த சுற்றறிக்கையில் சீனாவில் இருந்து வரக்கூடிய அந்த உளவு கப்பல் உங்களுடைய பகுதிகளை மையப்படுத்தி தான் பயணத்தை எடுக்க இருக்கிறது. எனவே இந்த பகுதிகளில் செல்கின்ற பொழுது உளவு பார்ப்பதற்கான வேலைகளை அந்த கப்பல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஒரு சூழல் வருகின்ற பொழுது அதற்கான பாதுகாப்புகளை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே எல்லையோர பகுதிகளில் காவல்களை பலப்படுத்துங்கள் என்ற சுற்றறிக்கையை இந்தியா 3 மாநிலங்களுக்கு அனுப்பியது. இந்த 3 மாநிலங்களும் தற்பொழுதிலிருந்தே எல்லை பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன என்கின்ற செய்திகள் முன்னெடுத்து வைக்கப்படுகின்றன. இந்த சூழலில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த விடயத்தை ஒரு மான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தது. காரணம், இலங்கைக்கு நாம் பெரும் நிதிகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம், ஆனால் இலங்கை நாட்டுக்குள் சீனாவை சார்ந்த ஒரு கப்பல் வருவதும் நம் நாட்டை உளவு பார்ப்பதும் என்பது ஏற்புடைய செயல் அல்ல. எனவே இலங்கை ஆட்சியாளர்களிடம் இதை குறித்து ஒரு கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் அல்லது ஒரு அழுத்தத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எடுக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரை அழைத்து தங்களுடைய வருத்தத்தையும் அழுத்தமான கண்டிப்புகளையும் இலங்கை இந்தியா முன்வைத்தது. இலங்கைக்குள் சீனாவின் கப்பல் வந்து எரிபொருள்களை நிரப்புவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்த விடயம் எங்களுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது, எனவே இதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை இந்தியாவின் இருக்கக்கூடிய இலங்கை தூதருக்கு கொடுத்தது. எனவே அந்த அழுத்தங்கள் இலங்கை ஆட்சியாளர்களிடம் கொண்டு செல்லப்பட்டது. குறிப்பாக இலங்கை ஆட்சியில் இப்பொழுது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே ஏறக்குறைய இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆதரவாளர் என்கின்ற ஒரு பிம்பம் அவர் மீது வைக்கப்படுகிறது. எனவே இந்தியா மேற்கத்திய நாடுகள் என்ன கட்டளையிடுகிறதோ அந்த கட்டளைகளை மையப்படுத்திய ஒரு பயணத்தை கையில் எடுக்கக்கூடிய நபராக இவர் இருக்கிறார் என்கின்ற விடயங்கள் பரபரப்பு செய்திகளாக பேசப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒருபடி மேலே போய் ராஜபக்சேவும் மகிந்த ராஜபக்சேவும் அப்புறப்படுத்திய விடயத்தில் இந்தியாவின் துல்லியமான கணக்குகள் இருக்கிறது என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்தியா அதற்கு மறுப்புகளையும் தெரிவித்தது என்பது தனிக்கதை. ஆனால் விவரம் அறிந்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கேயின் ஆட்சி பீட கனவை நிறைவேற்றியதில் இந்தியாவிற்கு முதன்மையான பங்கு இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் சீனாவின் கப்பலை இலங்கைக்குள் அனுமதிக்க கூடாது என்கின்ற அழுத்தம்
இந்தியாவிலிருந்து இலங்கை ஆட்சியாளர்களிடம் கொடுக்கப்பட்டது. இப்படி ஒரு அழுத்தம் வரும் என்பதை சீனாவும் கணித்திருந்தது. அதன் காரணமாகத்தான் சீனா அந்த கப்பல் ஏன் வருகிறது, எதற்கு வருகிறது போன்ற விவரங்களை எடுத்து வைத்தது. நாங்கள் எரிபொருள்கள் ஏற்றுவதற்காக வருகின்றோம், சர்வதேச நாடுகளின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் எங்களுடைய பயணங்கள் இருக்கிறது, எங்களுடைய பயணங்கள் எந்த நாட்டுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய பயணமாக இருக்காது போன்ற விடயங்களை சீனாவை சார்ந்தவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் சீனா உறுதியாக இருந்தது. அம்மாந்தோட்டை துறைமுகத்தில் ஆகஸ்ட் 11 முதல் 17 வரை தங்கியிருந்து எரிபொருள்களை ஏற்றுவதற்கான விடயங்களை கையில் எடுப்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் இருக்கிறோம். இதில் எந்த விதமான எந்த நாடுகளுக்கும் நாங்கள் இடைஞ்சலாக இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு பயணத்தை அவர்கள் வரையறுக்க தொடங்கினார்கள். சீனாவின் கப்பல் இலங்கையில் வந்து அது முகாமிட போகிறது, அதிலிருந்து இந்தியா 250 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது போன்ற விடயங்கள் ஒரு பெரும் அழுத்தத்தையும் சர்ச்சையும் இந்தியாவுக்குள் எழுப்புகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் இதனை குறித்து இந்திய ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுக்க தொடங்குகிறார்கள். இந்தியாவின் ஆட்சியாளர்களுக்கும் சீனாவின் கப்பல் அம்மாந்தோட்டை துறைமுகத்தில் வந்து நின்று செல்வது என்பது தங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பதை விட தங்களுடைய மான பிரச்சனையாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இதற்கு அவர்கள் எதிர்ப்புகளை பதிவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த சூழலின் அடிப்படையில் இந்தியா பெரிய அழுத்தத்தை இலங்கை மீது இப்பொழுது வைத்திருக்கிறது. அந்த அழுத்தம் இப்பொழுது சீனாவின் கப்பல் இலங்கைக்குள் அம்மாந்தோட்டை துறைமுகத்திற்குள் நுழையக்கூடாது என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இலங்கையிலிருந்து ஒரு கடிதம் இப்பொழுது சீனாவிற்கு அனுப்ப இருக்கிறது. அதில் இலங்கை குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், இலங்கை சீனாவில் இருந்து கிளம்பக்கூடிய கப்பல் அம்மாந்தோட்டை துறைமுகத்தில் வந்து எரிபொருள் ஏற்றிக்கொண்டு செல்வதற்கான கலங்களை மையப்படுத்தி நீங்கள் ஒரு திட்டமிடுதலை வைத்திருக்கிறீர்கள், ஆனால் இந்த திட்டமிடுதல் எங்களுடைய பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விடயங்களாக மாறியிருக்கக்கூடிய காரணத்தினால் சீனா அம்மாந்தோட்டை துறைமுகத்திற்கு வரக்கூடிய விடயத்தை கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இலங்கை அரசின் சார்பாக வைப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனை சீனா எந்த கோணத்தில் எடுத்துக் கொள்ளப் போகிறது என்பதை ஒருபுறம் நாம் பார்க்க வேண்டிய விடயமாக இருந்தால் கூட, மறுபுறம் இந்தியா தன்னுடைய தெளிவான பாதையை கையில் எடுத்து பயணித்திருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் இப்பொழுது இலங்கை தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்ப்பு. எனவே சீனாவின் கப்பல் இலங்கை அம்மாந்தோட்டை துறைமுகத்திற்கு வரக்கூடிய விடயம் ஒரு கேள்விக்குறியான நகர்வாக மாறிவிடும் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த பரபரப்புகள் இலங்கையிலும் இப்பொழுது பற்றி கொள்ள தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வுகளுக்கு, அதாவது திடீரென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எதிர்ப்புகளுக்கு சீனா என்ன விதமான எதிர்வினையை ஆற்றப் போகிறது என்கின்ற கேள்வி எழுப்புகின்றது. சீனாவை பொறுத்த மட்டில் எப்பொழுதுமே தன்னுடைய அந்த நரிகுணத்தை தெளிவாகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தியை சீனா கையில் எடுத்திருக்கிறது. எதிர்ப்பு வருகின்ற பொழுது அந்த எதிர்ப்பை தன்னுடைய அறிவு சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பின்வாங்குவது போல பின்வாங்கிவிட்டு அது வேறொரு கோணத்தில் தாக்குதலை நடத்துவதில் சீனா கைதேர்ந்த ஒரு யுக்தியை கையாளும். அதுபோன்ற ஒரு யுக்தியை இந்த விடயத்திலும் கையாளுமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் இந்தியா பல நகர்வுகளில் இலங்கைக்குள் தன்னுடைய ராஜதந்திர விளையாட்டை நடத்தி சீனாவின் ஆட்டத்தை ஆட்டமிழக்க செய்த கதை இந்த கப்பல் விடயத்திலும் அரங்கேறும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தற்பொழுது இந்தியாவின் வெளியுறவுத்துறை கொள்கை பல விடயங்களில் மாற்றங்களை கண்டுகொண்டிருக்கிறது, மாற்றங்களை அவைகள் அடைந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் பரபரப்பு செய்திகளாகத்தான் இப்பொழுது உலா வந்து கொண்டிருக்கின்றது. காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.